எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் அனிதா இளம் சேனல். இன்னைக்கு நம்ம அனிதா இளம் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெது வடை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யணுன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் உளுத்தம்பருப்பு நாங்கள் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு அழகு உளுத்தம்பருப்பு. அதை வந்து நீங்கள் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து 2 times வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 times வாஷ் பண்ணி எடுத்த அந்த உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் நீங்கள் கொஞ்ச நேரம் முழுக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உளுத்தம்பருப்பு முழுங்குற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு, இதில் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பண்ணிங்கன்னா நல்லா வந்து வடை புசு புசுன்னு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour லேட்டர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த இந்த உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிக்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே. ஒரு பக்கம் பஞ்சு மாதிரி இருக்கும், நம்ம இது கூட ஆட் பண்ணுற இன்னொரு பொருள் சேர்த்து நம்ம அதை பண்ணுறதுனால நல்லா ஒரு பஞ்சு மாதிரி சூப்பராக புசு புசுன்னு இருக்கும். அதே சைடு உங்களுக்கு வாயில் பார்த்தீங்கன்னா படும்போது முறு முறுன்னு இருக்கும். அது என்னன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி பத்தல்னா தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து இந்த தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா வராது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மாவு சூப்பராக இருக்குது, கையில் கூட ஒட்டாமல் வருது. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையை கிள்ளி தூவி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கு ஏற்ற மாதிரி அரை பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொன்ன மாதிரி கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நம்ம 2 spoon ரவை மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ரவை ஆட் பண்ணுறதுனால நல்லா வந்து மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஈட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அம்மா வந்து எப்போவுமே கையிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க, அப்போ தான் அம்மா கரெக்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் போடும்போது அந்த இது ஊற வச்சிருந்தோல தண்ணி அதிலே வந்து கையில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போடலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து போட்டாலே மாவு வந்து அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நல்லா இதுவாக எடுத்து அதை வந்து நீங்கள் நடுவில் ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கையிலேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கிறிஸ்பினஸ்ஸாக அது வாயில் பார்த்தீங்கன்னா வாயில் வந்து வைக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழுத்தும் போதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து சூப்பராக இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும் போதே செஞ்சு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து டேஸ்டியாக ஹெம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.